வணக்கம். போலீஸ் ஜெயரின் இந்த பக்கத்தில் நம்ம காணிருப்பது முற்றிலும் விறுவிறுப்பான ஒரு வழக்கு. சேலம் மரவநெறி பால் கூட்டுறவு சங்கங்கிற அந்த சொசைட்டியில் தினசரி 2 லட்சம் வரைக்கும் பணம் புழங்குறது வழக்கம். அன்னைக்கு தீபாவளி சமயங்கிறதுனால ஊழியர்கள் போனஸுக்கு 2 லட்சம் ரூபாய் கூடுதலாக வந்திருந்தது. லாக்கரில் வச்சிருந்த பணத்துக்கு காவலா என்னைக்கும் போல அன்னைக்கும் வேலைக்கு வந்திருந்த வாட்ச்மேனுக்கும் லோட்மேனுக்கும் அந்த ராத்திரி முதல்ல அமைதியை தான் ஆரம்பிச்சது. ஆனால் சார், வேர் இஸ் த ஸ்பாட்? இந்த பக்கம் சார். ரெட்டை கொலை சார். மோட்டிவ்? இன்னும் எதையும் கெஸ் பண்ண முடியல சார். யார் இன்ஃபார்ம் பண்ணது? பால் லோடு ஏற்றிட்டு வந்த டிரைவர் சார். ஸ்ட்ராங் இன்ஜூரியஸ் சார். கழுத்த கோழி எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க சார். டாக்ஸ் கூட வந்துச்சா? அது ரோடு வரைக்கும் போய் நின்றுச்சு சார். மோர் பிளட் ஸ்ட்ரெயின்ஸ். எப்பி ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க? வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க சார். ஹாஃப் அன் அவரில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க சார். சார் இந்த கத்திங்களை பாருங்கள் சார், இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க சார். டூ க்ரூயல். ரொம்ப அநியாயமாக இருக்குது. கூடவே லோடு மேனையும் கொண்டுட்டாங்க சார். மனசாட்சி இல்லாமல் கொண்டுருக்காங்க. எனி க்ளூஸ் சார்? தேர் இஸ் அ க்ளூஸ் சார். இங்கே 2 ரத்தம் தெரிஞ்ச சாக்ஸ் கிடக்கு சார். சார் சாக்ஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது சார். இந்த அடை எடுத்து பார்த்தீங்கன்னா இவரை கொலை பண்ணவங்க மோஸ்ட்லி இதை கையில் மாட்டிட்டு தான் மர்டர் பண்ணியிருக்கணும். இங்கே எந்த குளோவையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தரவாக செக் பண்ணணும். ஓகே ஓகே சார். அப்புறம் நான் நாளைக்கு லீவில் போகிறேன். என்கொயரிக்கு ஏசிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பண்ணிடுறேன். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வைங்க. நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குறேன். ஓகே சார். எடுத்துட்டு ஆமாம், அதோட சாவி எங்க? எங்கிட்ட தான் சார் இருக்கு. ஆமாம், அந்த லாக்கரில் எவ்வளோ பணம் இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? 3,97,360 ரூபா சார். அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? நேற்று கணக்கு பார்த்த சீட்டு என் பாக்கெட்டில் தான் சார் இருக்கு. கொடுங்க. சரி, இது ஏன் நீங்கள் அக்கௌண்ட் புக்கில் எழுதலை சார்? தீபாவளி போனஸ் லிஸ்ட் எடுத்தேன், லேட் ஆகிடுச்சு. காலையில் எடுத்துக்கலான்னு விட்டேன் சார். ஓகே, இது என்ன நம்பர்ஸ் சார்? எங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது சார், பேங்க்லேருந்து பணம் ட்ரா பண்ணி எடுத்தேன்னா புதுக்கட்டோட நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சுப்பேன் சார். ஆமாம், இந்த லாக்கருக்கு வேறு ஏதாவது சாவி போட்டு திறக்கலாமா? முடியாது சார். அது மட்டும் இல்லை சார், உடைக்க கூட முடியாது சார். வெல்டிங் பண்ணி தான் சார் திறக்கணும். ஐசி. சரி, நீங்கள் போகலாம். ஓகே சார். மிஸ்டர் கேசவன் சார்? ஆமாம், நேற்று நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்க? வீட்டில் தான் சார் இருந்தேன். ஓஹோ, சரி நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். ம். போலீஸ் அதிகாரிகள், ஏறக்குறைய 150 சொசைட்டி ஊழியர்கள், லாரி டிரைவர்கள், கேஷியர்கள், ஆட்டோ டிரைவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு ஏராளமானவங்களை விசாரிச்சதில் இந்த கொலை கொள்ளை பற்றிய எந்த துப்பும் அவங்களுக்கு கிடைக்கல. மிஞ்சியது அந்த ஒரு ஜோடி சாக்ஸ் மட்டும்தான். அடுத்த கட்ட நடவடிக்கையை அதிரடியாக அவங்க ஆரம்பித்தாங்க. இன்ஸ்பெக்டர், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாம் இப்போ எந்த லெவலில் இருக்கிறோம்? இப்போ விசாரித்த வகையில் எந்த முடிவுக்காவது உங்களால் வர முடியுதா சார்? ஒரு பாயிண்ட்டும் பிடிபடல சார். ரொம்ப பிளைண்டாக இருக்கிறோம். பேரண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸும் சான்ஸ்லர்ஸ்ன்னு சொல்லுது சார்.
நாம இந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணா இந்த கேஸை எப்படியாவது முடிச்சிடலான்னு தோணுது. ஒரு பாயிண்ட் பேசணும். 10:30 12 சம்பவம் நடந்திருக்கு. கொலை செஞ்சவங்க 1 மேக்சிமம் 3 செஞ்சிருக்கலாம். அதுவும் 20-25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இதை செஞ்சிருக்கணும். ஏன்னா இன்ஜுரிஸ்ல அந்த அளவுக்கு பலம் பிரயோகிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஜன்னல் கம்பிகள் வழியா நுழைஞ்சு கதவு திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல ஒருத்தர் ஒல்லியான உடல் வாக்குன்றவனா இருக்கும். எக்ஸாக்ட்லி சார், மாடர்ஸ் அப்ரண்டிஃபைல்லையும் பல ஊர்களையும் விசாரிச்சதுல இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமா எங்கேயுமே நடக்கல சார். ஸோ குற்றவாளிங்க புது ஆளுங்களா தான் இருக்கணும் சார். அது மட்டும் இல்ல சார், கைரேக பதியாத அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டுருக்காங்க. 60 எடையுள்ள காட்ரேஜ் பழைய லாக்கர்ல இருந்து 4 லட்சம் கொண்டடிக்கப்பட்டிருக்கு. ஸோ குற்றவாளி இந்த சொசைட்டில பணப்பழக்கம் நல்லா தெரிஞ்சவனா தான் இருக்கணும். லாக்கர் ஓடிக்க வெல்டிஞ்சா போயிருக்கணும் விசாரிச்சீங்களா? நோய் சார். அப்போ அந்த சாக்ஸ் வச்சு தான் ஏதாவது பண்ணணும். சார், இந்த சாக்ஸை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணுமே. அவரை கேளுங்க சார், அவர்கிட்ட கொடுங்க. அந்த சாக்ஸை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதை பத்தி ஏதாவது தகவல் சொல்ல முடியுமா? இது என்ன பிராண்டு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. டேக் யுவர் ஓன் டைம். இந்த சாக்ஸ் சேலத்துக்கு வந்து 3 தான் சார் ஆகுது. ஐ சி. நியூ பிராண்ட் தான் சார். அதிகம் வித்திருக்காது இல்ல? அது தெரியாது சார். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் வேணா ஏஜென்ட்ஸ் அட்ரஸ் தரேன், அங்க போய் பாருங்க சார். சரிங்க, தேங்க்யூ. எல்லா ஏரியாவும் விசாரிச்சாச்சுல? எஸ் சார். இந்த ஏரியா மட்டும்தான் பாக்கி. கான்ஸ்டபிள், எஸ் சார், இந்தந்த அட்ரஸுக்கு போயிட்டு வாஷிங் யூனிட்ல இருந்து வரோம். சாக்ஸோட இன்னைக்கு கண்டிஷன் பார்க்கணும்னு சொல்லி எல்லா சாக்ஸையும் பார்த்துட்டு வாங்க. எங்க சாக்ஸ் இல்லையோ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இந்தாங்க மைக் எடுத்துட்டு போங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம், இந்தாங்க அட்ரஸ். வரேன் சார். குயிக். சாக்ஸை வச்சு விசாரிச்சதுலயும் தோல்வி அடைஞ்ச போலீஸ் அப்பத்தா இந்த கேஸ்ல இன்னொரு கோணம் பிடிப்பட்டது. ஒருவேளை வாட்ச்மேனோட முன்விரோத பகையினால இந்த கொலை நடந்திருக்கலாமோன்னு அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன சார் பலமா யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த கேஸை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு பாக்குற. அடுத்த மூவ் என்ன பண்ணலாம் சார் சொல்லுங்க சார். சாக்ஸை வச்சு முன்னேறதுனால கண்டிப்பா க்ளூ கிடைச்சிடும் நினைச்சேன். சூரமங்கலம் ஏரியாவில் இந்த சாக்ஸ் அனுப்பி வீதி வீதியாக விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார். இப்போ எந்தெந்த ஏரியாவில் அந்த சாக்ஸ் விற்கப்பட்டிருக்கு சார்? ஏரியா வரையா எல்லா கடையிலையும் விசாரிச்சாச்சு சார். அதை பற்றி ஒரு ஃபைல் போட்டு வச்சிருக்கேன் சார். ஆ, அது என்னென்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். மொத்த ஏஜென்ட் 3 விற்றுருக்கேன் சார். 1 100 சாக்ஸ் இருக்குது சார். அன்னதான பட்டியல் இருக்கிற கடையில் 7 சாக்ஸ் விற்கப்பட்டிருக்கு சார். சுத்தமுத்தம் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சதில் எல்லாருக்கிட்டையுமே சாக்ஸ் இருக்குது சார். மார்க்கெட் ஏரியாவில் கிஃப்ட் கூப்பன் அறிவிச்சதுனால அவங்கவுங்க அட்ரஸ் படி எல்லாருக்கிட்டையும் சாக்ஸ் இருக்குது சார். மிஞ்சினது சூரமங்கலம் ஏரியா 1 தான் சார். ஆஹா, அந்த சொசைட்டி ஊழியர்கள் அட்ரஸ் லிஸ்ட்டில் யாராவது சூரமங்கத்தில் இருக்காங்களான்னு பாருங்க. ஒரு நிமிஷம் சார். சார், வாட்ச்மேனோட மனைவி வீட்டு விலாசம் சூரமங்கலம் இருக்கு சார். அவங்க தரப்பு விசாரணை குறிப்பு என்ன சொல்லுது? மனைவி குடும்பத்துக்கும் வாட்ச்மேன் குடும்பத்துக்கும் சரியான பேச்சுவார்த்தை இல்லை சார். அவங்களுக்குள்ள, அதாவது மனைவி தரப்புலையும் வாட்ச்மேன் தரப்புலையும் உட்பூசல் இருக்கு சார். ஆஹா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது? நாம கொள்ளைக்காக நடந்த கொலையாவே இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதையே கொலைக்காக நடந்த கொள்ளையா இருக்கக்கூடாது? புரியல சார். ஆ, புரியல. வாட்ச்மேனை கொலை பண்ண வந்தவங்க லோடுமேனையும் கொலை பண்ண வேண்டியதாயிடுச்சு. கேச திசை திருப்பறதுக்காக ஏன் லாக்கர் எடுத்திருக்க கூடாது? மேபி சார்.
போலீஸ் தீவிரமா விசாரிச்சதுல வாட்ச்மேன் உறவினர்களுக்கு இந்த வழக்குல சம்பந்தம் இல்லைன்னு உறுதியா தெரிஞ்சது. இன்ஸ்பெக்டர் அவரோட வீட்டுல உட்கார்ந்திருந்தப்போ இந்த கேஸ்ல ஒரு திருப்பம் நடந்தது. வரும்போது அப்போ அம்மாவை கேட்க சொன்னா கேட்கல, பஸ் ஏறி போயிட்டான். ராஜா, அந்த வேலைக்காரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வேலை செஞ்சா, அவளுக்கு எப்படி தெரியும் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ? ஏன் தெரியாது, அவ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலை செஞ்சிட்டு இருந்தால. ஆமா, அவளுக்கு இங்க உள்ள ரூம்லாம் தெரியாம போயிடுமான்னு. வெரி குட் பாயிண்ட், நல்ல பாயிண்ட் கிடைச்சு போச்சு, வெரி குட். ராஜா, தம்பி பாத்துக்க, நான் இப்ப வந்துறேன். வெரி குட்மா, வெரி குட். பாத்துக்க. தன் மகனோட அந்த கேள்வியில பொட்டில் அடிச்ச மாதிரி நிமிர்ந்தார் இன்ஸ்பெக்டர். உடனடியா கேஸ்ல ஒரு சின்ன வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கான ஆயத்தங்களோட விசாரணையில இறங்க ஆரம்பிச்சார். மிஸ்டர் கேசவன், மார்னிங் சார். ஒரு நிமிஷம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் யாரையாவது நீங்கள் வேலையை விட்டு தூக்குனீங்களா? ஆமாம் சார், ஒருத்தனை வேலையை விட்டு எடுத்துட்டேன் சார். யார்? ஸ்ரீரங்கன் பேர் சார். ஓஹோ, எதுக்காக வேலையை விட்டு தூக்குனீங்க? நிறைய பணம் கையாடல் பண்ணியிருக்கேன் சார், கஸ்டமர்ஸே தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால வேலையை விட்டு எடுத்துட்டேன் சார். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? ஒரு 6-7 மாதம் இருக்குது சார். கரெக்ட் டேட் வேணும்னா லெஜரை பார்த்து சொல்கிறேன். ஆ, இருக்கட்டும், பரவாயில்ல. அவனுக்கும் வாட்ச்மேனுக்கும் விரோதம் ஏதாவது உண்டா? அப்படி ஒன்றும் தெரியல சார். அப்படியா? சரி, அவர் அட்ரஸ் கொடுங்க. தோ தர சார். இந்தாங்க சார். கரெக்ட் அட்ரஸ்? ஆமாம் சார். சரி, அப்புறம் வாங்க. மாஸ்டர், 3 டீ. சீரங்க, எதுக்குடா உடனே கூட சொன்னேன்? சக்தி, நாம் எதிர்பார்த்ததை விட போலீஸ் ரொம்ப வேகமாக இருக்கு. இன்ஸ்பெக்டர் லோகநாதன் என்னை பழைய அட்ரஸில் விசாரிச்சிருக்கான். அவங்ககிட்ட நம்ம யாரும் மாட்டக்கூடாது. டீ வருதுப்பா. அதனால் நாம் எல்லாம் வேற வேற கேஸில் மாட்டி கொஞ்ச நாள் சேஃபாக இருக்கலாம். புரியல? புரியல. நான் உன்னோட TVS 50 திருடுவேனா, நீ பப்ளிக்கோட சேர்ந்து என்ன துரத்துவியான், எல்லாருமா சேர்ந்து என்ன உள்ள தள்ளுவீங்களா? வரே, வா. வெரி குட்டா. அப்ப நாங்கடா சொல்றேன். இதுக்கிட்ட இங்க வந்து வெயிட் பண்றோம். அந்த இன்ஸ்பெக்டர் இங்க வர நேரம் வந்துட்டான்டா. நீ அப்படியே மீண்டும் 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 சொல்லி கடைக்கு போறான். நீ போய் கடையில் போய் வாங்குறதா? மீண்டும் ராஜமாணிக்கம்.
ராமநாதன் சார். ராமநாதன் எந்த ஊர்ல? நீ திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலைல இருந்து திருவண்ணா வந்திருக்க போற ஸ்டேஷன். கான்ஸ்டபிள் வீட்டில் யாராக இருந்தால் கூட்டுவாங்க, சீக்கிரம் போயிட்டு வா. சார் இது ஒரு ஆட்டோ நிற்கு சார். ஆ இது அவனுதான் கூட இருக்கலாம் சார். வார்ட்டு வந்து சாரி. ஸ்ரீரங்க வீட்டு தானே? ஆமாங்க. நீங்க யாரு? நான் அவனோட அக்கா. அவன் இருக்கானா? இல்லைங்க, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கா வெளியூர் போயிருக்கான். ஏங்க அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு பண்ணனா இல்லையான்னு விசாரிக்க தானே வந்திருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆட்டோ ஓட்டுறாங்க. இந்த ஆட்டோவா? ஆமாங்க. ரொம்ப பிரமாதமாக செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. போன வாரம் தாங்க ஷெட்லேருந்து வண்டி எடுத்துட்டு வந்தான். உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு? அவர் கரும்பு மில்லில் கணக்கு எழுதுற வேலையை பார்க்குறாருங்க. என்ன சம்பளம்? 4000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணுங்க. ஆஹா, சரி நீங்கள் போங்க. தேவைப்பட்டால் நாங்கள் உங்களை கூப்பிட்டு அனுப்புகிறோம், அப்போ நீங்கள் வரலாம். சரிங்க சார். ராஜா ஆட்டோ கேரேஜ்னு இதில் ஸ்டிக்கர் விட்டுருக்கு சார். ராஜா ஆட்டோ கேரேஜுக்கு ஆள் அனுப்பி எப்போ ஆட்டோவை விட்டான், எவ்வளோ செலவாச்சு, பணத்தை எப்படி செட்டில் பண்ணான்னு தரவாக விசாரிங்க. ஓகே சார். அப்புறம் இந்த வீட்டுக்கு முன்னாடி காப்ஸுங்களை போட்டு வாஷ் பண்ண சொல்லுங்கள். எஸ் சார். ஓகே ஓகே சார். லெட்ஸ் கோ. சம்பவம் நடந்த மறுநாள் ஆட்டோ ஷெட்ல விட்டுருக்கேன் சார். நான் இதை எதிர்பார்த்தேன். ஆட்டோ ஷெட்டுக்கு கட்ட வேண்டிய 23000 மொத்தமா கேஷா செட்டில் பண்ணிருக்கேன் சார். ஐ சீ. கூடவே அவனுக்கு போன வாரம் ஒரு பல்ஸ் ஆபரேஷன் வேற நடந்திருக்கு. அந்த பில்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா? பண்ணிருக்கேன் சார். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டிய 13000 மொத்தமா செட்டில் பண்ணிருக்கேன் சார். மொத்த பில்லையும் கலெக்ட் பண்ணி வச்சீங்க? எல்லா பில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். குட். அவன் மேல சிவியரா எனக்கு டவுட் விழுது. ஏன்னா வீட்டில் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறவங்க யாருமே இல்லை. பைல்ஸ் ஆப்ரேஷன் இருக்கும்போது ஆட்டோவுக்கு பணத்தை செட்டில் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருந்திருக்கு. எனிவே, அவன் நேற்று ராத்திரிலேருந்து வீட்டுக்கு வரலையா? இல்லை சார். ஸோ ஈஸ் காட் அலர்ட். அவனோட ஒரு ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்டேஷனுக்கும் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பி வைங்க. சிவியராக வாண்டடுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். எஸ் சார். அது மட்டும் இல்லை, அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை ரவுண்ட் அப் பண்ணுவோம். ஐ திங்க் நம்ம குற்றவாளியை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்க அக்காவையும் க்ளோஸாக வாட்ச் அப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஓகே சார். தட்ஸ் குட். எஸ் சார். வாங்க போலாம். வாங்க சார். ஸ்ரீரங்க அக்காவை ஃபாலோ பண்ணுறேன் சார். ஓவர். யாரோ ஒரு பையன் ஸ்ரீரங்க அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் சார். நான் அவனை ஃபாலோ பண்ணுறேன். மறுபடியும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் சார். ஓவர்.
சார். அந்த பையன் எல்லா இடத்துலையும் 100 ரூபாய் நோட்டாக மாற்றுறான் சார். ஒரு நோட்டை நான் வாங்கி நம்பரை நோட் பண்ணிட்டேன் சார். அவன் வண்டி நம்பரையும் நோட் பண்ணிட்டேன் சார். ஓவர். அந்த பையன் சன்ரைஸ் மில்லில் டியூட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் தான் வருவானே. ஆமாம் சார், இந்த பக்கம் தான் வருவானா? என்ன சொல்கிறான் அந்த பஞ்சாயத்து தலைவர்? எங்கள் ஊர் பசங்க திருட்டுத்தனம் பண்ணுறதில்ல, விடிஞ்சதும் பஞ்சாயத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்கிறான் சார் அந்த பஞ்சாயத்து தலைவர். நம்ம சிட்டியில் இருக்க அரசியல்வாதிகள் மாதிரி இந்த பஞ்சாயத்து தலைவர்கள். அந்த பையன்கிட்ட நிறைய பணம் முழங்குதுன்னு சொன்னீங்க? உண்மைதான் சார். அந்த பையன் இப்போ 100 ரூபா நோட்டாக மாற்றிட்டு இருக்கானா சார்? தகவல் வந்தது சார். சார், அதோ வரான் சார் அந்த பையன். அவனை கூப்பிடுங்க, சரி. ஓகே சார். ஏய் தம்பி நில்லு. ஏய் தம்பி நில்லு. உன் பேர் ராஜா தானே? ஆ சார் சொல்றா கடைசியா குற்றவாளிகள் ஒருத்தனை போலீஸ் பிடிச்சப்போ அவன் கையில இருந்த பணமும் சொசைட்டில குறிச்சு வைக்கப்பட்டிருந்த களவு போன பணக்கட்டோட நம்பரும் ஒத்து போனதுனால அவனை விசாரிச்சாங்க. அவனோட வாக்குமூலத்தை வச்சு ஜெயில இருந்த ரெண்டு பேரையும் நீதிபதியோட ஸ்பெஷல் பர்மிஷனை வச்சு வெளியே கொண்டு வந்து உண்மையை கேட்டாங்க. அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. செஞ்சவங்க எல்லாருமே இளைஞர்கள். நாளை உலகம் நமக்கே சொந்தம்னு சொன்னதை தவற எடுத்துக்கிட்டு இளைஞர் சமூகத்தில் சில பேர் உழைப்பை குறி வைக்காம ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் அனுபவிக்கணுன்றதுக்காக அவங்கவுங்க வாழ்க்கையை தொலைக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு நூலுழ துப்பு கூட இல்லாத பட்சத்திலையும் இரவு பகல போராடி தங்களோட விடாமுயற்சியால் குற்றவாளிகளை நெருங்கின காவல்துறை அதிகாரிகளோட சாகசம் பாராட்டத்தக்கது. இதே போல காவல்துறையின் மற்றும் ஒரு பரபரப்பான வெற்றியை உங்களோட அடுத்த வாரம் நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். வணக்கம்.